இளையராஜாவும் வைரமுத்தும் பிரியத்துக்கு காரணம் என்ன சார்? அதாவது சினிமா உலகத்துல இணையறதுக்கு என்ன காரணம் அப்படினா ஒரு உத்வேகம், ஒரு அன்பு, சேர்ந்து பயணிப்பதிலே உள்ள சுகங்கள், ஒரு நல்ல பாடல்களை தரக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய கஷ்டத்துல ஏன் வந்து ஒரு சண்டை வரும்? மனுஷனுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏன் சண்டை வர முடியும்? அப்படினா சில பேர் ஏதாவது சம்பவங்களை சொல்லலாம். இந்த சம்பவம் அப்படி நடந்து சம்பவம் கூட சில சமயம் பண்ணிடும். ஆனால் சம்பவங்களை மீறி அவரவர்களுடைய அந்த ஈகோ தான் அதற்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கும். அந்த இப்போது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்லாம் வெளியில் நிறையா பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. பாருங்க, வைரமுத்து அவர்கள் நல்லா நிறையா ஒரு அவருடைய பாணியில் வந்து சொற்பொழிவாற்றக்கூடியவர் இல்லையா? அதில் வேறுபாடு உணர்ச்சி அதில். அது மட்டும் இல்லாமல் சின்ன ஷார்ட்டாக சொல்லணுன்னா, வைரமுத்து வந்து அந்த புது கவிதை அப்படின்னு ஒரு இது இருந்தது, மேடையில் வந்து கவிதை வாசிக்கிறது. அதில் ஒரு வினோதமான வர்ணனைகள், கற்பனைகள்லாம் அதில் இருக்கும். ஆனால் சினிமாவுக்கு பாட்டுக்கு உணர்வு பூர்வமான வார்த்தை வரும். ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க, சலவை நிலா பொழிகிறது அப்படின்னு எழுதினார் முதல்லன்னு சொல்லிட்டு, அதை தான் இளைய நிலா பொழிகிறது. இளையன்னா ஒரு யங்குன்னு வருது, அப்போ யூத் அப்படின்னு அது வருது. ஸோ உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள் முக்கியமே தவிர, நான் இவ்வளோ பெரிய கவிஞன் பற்றியா, என்னுடைய கற்பனை எவ்வளோ இருக்குது பற்றியா அப்படிங்கிறது பெருசு இல்லை அதில். ஸோ அதை இளையராஜா அவரை இப்போ கூட இப்போ விடுதலை நீங்கள் முதல்ல கேட்டீங்க, அதில் கூட அவரே பாட்டு எழுதியிருக்கார். அவரை நான் படித்தவர்னு சொன்னேன். அவர் பாடல் எழுதியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். அந்த காலத்தை இதயம் ஒரு கோயில், அதில் உதயம், அதுவும் அவர் எழுதியிருக்கார் பாட்டு. அவர் ஒரு கவிஞரும் கூட இளையராஜா ஆகவே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இயற்கையாக ஒரு அந்த ஈகோனால் வேறுபட்ட வந்துட்டால் அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா, அதுக்கு வியாக்கியானம் சொல்லணுமா, அது முறிவு தான் அதனுடைய முடிவாக இருக்கும். அப்படி ஆயிடுச்சு. சரி, இளையராஜாவும் எஸ்பி இணைஞ்சு நிறைய பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்படி இருக்கிறப்ப திடீர்னுட்டு அவர் குரல் போல மனோவை கொண்டு வந்ததுக்கு என்ன சார்? அதெல்லாம் அவருக்கு மனோவுக்கு சில பாட்டு கொடுக்கலாம், இவர் தவிர்த்துட்டு அவர்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் ரொம்ப நாள் இப்போது சினிமா உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சார், சினிமா உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமாம். அது சினிமா உலகத்தில் சில பேர் 30-40 வருஷம் இருப்பாங்க. அப்போது சிவாஜி ஒரு தடவை சவுந்தரராஜன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், என் பொண்டாட்டிகிட்ட கேட்டாலும் சவுந்தரராஜன் வாய்ஸ் தான் உங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஆனால் அவரே வேறு ஆளை போட ஆரம்பிச்சிட்டார். யார்? டிஎம்எஸ்ஸுக்கு விட்டுட்டு வேறு ஆள் போடும். நான் யாருக்கு வேணால் வாய் அசைப்பேன், நான் யாருக்கு வேணால் நடிப்பேன். ஏன்? அப்போது காலம் மாற மாற ஒரு பழசு தகட்டி போடுறது ஒரு காரணமாக இருக்கலாம். இது போய் இதையும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு இருக்கலாம். அது ஒரு அவங்க மைண்டில் போய் நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு கரம் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க அப்படி மைண்டில் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இதை கூட கேட்டீங்க, அதாவது ஜானகி அப்போது நீங்கள் ஜானகி போயிட்டு சித்ரா கொண்டு வராங்கல்ல. நீங்கள் சித்ரா வந்து 500 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. அவங்களுக்கு சித்ரா வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. சின்ன குயில் அப்படின்னு, சின்ன குயிலில் பெரிய குயில் யார்? ஜானகி அப்படின்னு நீங்கள் அப்படியா? நான் வந்து பி சுஷிலாவே சில பேர் நினைப்பாங்க. சித்ரா அவங்களுக்கு நல்ல குரல், நல்ல ஒரு திறமை. அந்த திறமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்தார் இளையராஜா. ஆனால் மனோ வந்து ட்ராக்கெல்லாம் பாடிட்டு இருந்தார். ஆனால் அவரும் பாடிடுவார் அப்படிங்கிறதுனால அவருக்கும் கொடுத்துட்டார். அதில் எஸ்பிபி அளவுக்கு அவர் பாட மாட்டார். அப்படி இருந்தாலும் எனக்கு இது போகும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம். அந்த இப்போது சவுந்தரராஜன் வரும்பொழுதே டிஎம் சவுந்தரராஜன் வந்தார். சவுந்தரராஜனுக்கு பதில் ஒரு ஆள் கொண்டு வரணும்னு சில பேர் ட்ரை பண்ணாங்க. அது கோவை சவுந்தரராஜன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அவர் சில பாட்டு பாட வச்சாங்க. அவர் வந்து நேர பாடும்பொழுது மெல்லிசை நிகழ்ச்சியில் பாடும்போது, அடா சவுந்தரராஜனே பாடுற மாதிரி இருக்குதுடா. அவர் மைக்கில் பாடணுன்னு பார்த்தா, இல்லை சவுந்தரராஜனோட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கா மாதிரி இருக்கா அப்படின்னாங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு அது போரும்னு இளையராஜா நினைக்கிற ஒரு காலம் வந்து விட்டதாக இருக்கலாம். எனக்கு இது இளையராஜா பாடல், இதை யார் பாடினாலும் அது நிற்கும்னு என்று அவர் நினைத்திருக்கலாம். அதனால் இவர் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். ஆனால் சித்ரா விஷயத்தில் பார்த்தா அவங்க வந்து அவங்க சிறந்த ஒரு பாடகி, சிறந்த முறையில் பாடினாங்க பல பாடல்கள். அவரை அவங்களையும் அவர் முத்திலன்னா சில சமயம் கேட்பாங்க, ஏன் நீங்கள் எப்போதும் பழைய பாடுறவங்களையே வச்சுக்கிறீங்க, புதுசாக யாரும் இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டேன்றீங்களேன்னு ஒரு குத்தம் சொல்லுவாங்க. அந்த குத்தம் சொல்ல முடியாதுல்ல அவரை பார்த்து. ஸோ நல்ல ஒரு சிறந்த பாடகியான சித்ராவை அறிமுகப்படுத்தினார் இளையராஜா. இளையராஜா உச்சத்தில் இருக்கிறப்ப சில ப்ரொடியூசர் டைரக்டர்கள்லாம் அவங்களுடைய நட்பு பிரிஞ்சு போச்சு. அப்போ இருக்கிறப்ப இளையராஜாவை அவர் உச்சத்தை குறைக்கிறதுக்கு வேறு யாருன்னா புது இசையமைப்பெல்லாம் கொண்டு வர முயற்சித்தாங்களா சார்? மிக நல்ல சிறந்த கேள்வி இது. ஏனென்றால் நான் அந்த 80களிலே திரை உலகத்திலே சிலரெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படியாவது இளையராஜா இசை நமக்கு இசை போடலை, இல்லை இளையராஜாவை இசையமைக்க நாம் விரும்பலை, ஏன்னா அவர் நமக்கு இசையமைக்க விரும்பலை, ஏதோ ஒரு முறையில் நமக்கு அந்த அவர் இல்லை, இப்போ வேறு ஏதாவது என்ன செய்யலாம், எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பலர் தேடிக்கொண்டிருந்தார். ஆல்டர்னேட்டிவாக தேடினாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் ஹிந்தி சினிமாவுக்கு போய் லக்ஷ்மிகாந்த் பேரையிலால் போடணுன்னு மதர்லேண்ட் பிக்சர்ஸில் போனாங்க. அவரை ஒருத்தர் கூட ஏவிஎம்னு கூட பார்த்துருக்கேன் நான், ஆர்டி பர்மனை போட வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இவரே ஸ்ரீதர் அவர்களே பெங்காலியில் ஆனந்தா சங்கர்னு ஒருத்தர், அவர் அவர் உதய்சங்கர் கல்பனாங்கிற படம், பெரிய டான்ஸர் அவர் உதய்சங்கர். இங்கே கல்பனான்னு படம் இங்கே எடுத்தார் ஜெமினியில். அப்படிப்பட்ட ஆனந்தா சங்கர்னுடைய பாடல்கள் எல்லாம் அந்த போயிங் ஃப்ளைட்டிலெல்லாம் கூட ஒலிபரப்பி கொண்டிருந்தார்கள். அதில் கேட்டிருப்பாரோ என்னமோ நம்ம ஸ்ரீதர் அப்படி தான் காஞ்சனாவை ஃப்ளைட்டில் பார்த்துட்டு ஏர் ஹோஸ்டஸாக போட்டார். அவரை ஆனந்தா சங்கரை இங்கே யாரோ எழுதிய கவிதைங்கிற ஒரு படத்துக்கு போட வச்சார். நான் கூட ஆனந்தா சங்கரை வேட்டி கண்டு பத்திரிகையில் எழுதினேன். அப்படி இப்பெல்லாம் பண்ணி வச்சாலும் எத்தை தின்றாலும் பித்தம் தீரவில்லை யாருக்கும். கடைசியில் இங்கே பார்த்தா இங்கே இங்கே அது கே நகர் அசோக நகருக்கு இடையில் இருந்த திலீப் என்கின்ற ரஹ்மான் அவர் தான் ஒரு மாறுதலாக அமையப்போகிறார் என்பது ரோஜா படத்தில் இவர் நம்ம பாலச்சந்தர் மணிரத்னம் இது பண்ணி அதில் அது வந்தது சார். அதுக்கு அதுவும் ஒரு பின்னாடி ஒரு இது சொல்கிறாங்க, புது புது அர்த்தங்கள். பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணார், இளையராஜா மியூசிக் பண்ணார். அந்த படம் என்னால் தான் ஓடுச்சுன்ட்டு ரெண்டு பேருக்குள்ள ஈகோனால தான் அந்த ஏஆர் ரகுமான் கொண்டு வரப்பட்டாருன்ட்டு சொல்கிறாங்க பாலச்சந்தர் கொண்டு. அது உண்மையா சார்? இப்போது இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறதெல்லாம் எல்லாம் உண்மை பொய்ங்கிறவர் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி வச்சா கூட சொல்ல முடியாது யார் எப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரணங்கள் கூறுகிறார்கள். இவருக்கு அவருக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லை எனக்கு போய் தான் ஆகணும், எனக்கு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு கேட்டார். அவர் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தூக்கி போட்டு இதுலேருந்து என்ன எடுத்து போய் போட்டுக்கோப்போ அப்படின்னு கொடுத்தாரு. இன்னும் இப்படியே எத்தனையோ கதைகளாகத்தான். நான் எதையும் நம்புவதில்லை, இதெல்லாம் கதைகளாகத்தான் பார்க்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் நாம் இதை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக மாறிவிட்டார் பாலச்சந்தர் என்பது உண்மை. அப்போ அவர் மாறிவிட்டார்னா நான் முன்னாடியே சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சவுந்தரராஜன் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த பாட்டினுடைய வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீ. அது யார் பாடினது? சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார். அதான் முதல்ல சவுந்தரராஜன் தான் பாடுறதா இருந்தது. அவர் பாடி இதை மாற்றணும், இது தெரியாவே இல்லையே டியூனு, இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோன்னாரு. அப்போது பாலச்சந்தர் சொன்னாராம், அவர் நம்ம கொடுத்துற டியூனு பாடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வீட்டுக்கு போக சொல்லு அவரை அப்படின்னு. டிஎம் சவுந்தரராஜன் 1965 அவர் உச்சத்தில் இருக்கார் அந்த டைம்லேயே சொன்னவர் பாலச்சந்தர். ஏன் அப்படி சொன்னவர்னு சொல்கிறேன்னா சவுந்தரராஜன் பொய்லான்னு சொல்ல மாட்டார், தனக்கு சாதகமாக இருக்கிறதையும் சொல்லி தனக்கு பாதகமாக இருக்கிறதையும் சொல்லுவார் அவர். அப்படி அவர் சொல்லக்கூடியவர். ஆகவே எப்படியாவது மாறிடணும்னு முடிவுக்கு வந்துட்டார் அவர். அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்களே, 3 படம் அனௌன்ஸ் பண்ணி 3 படத்துலேயும் இளையராஜா கிடையாது. ஒன்று வானமே எல்லை, ஒன்று ரோஜா, ஒன்று அண்ணாமலை. ஒன்றுத்துக்கு மரகதமணி, முன்னாடிக்கு ரோஜாவுக்கு ரஹ்மானு, பின்னாடி அண்ணாமலைக்கு தேவா, இப்படி அவர் கொடுத்துட்டார். ஸோ இதிலேருந்து என்ன தெரியறது? மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றம். ஒரே ஒரு குதிரையில் கட்டி கூட நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், 3 குதிரையில் கட்டுறேன், எது ஜெயிச்சுக்குது பார்க்குறேன். அவங்க அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க இதிலிருந்து விடுபடணும். இளையராஜா அப்படிங்கற ஒரே ஆள்கிட்டயே மியூசிக் போட்டுக்கணும்ங்கற இடத்திலிருந்து விடுபடணும்ங்கற ஒரு மூச்சு திணறிய நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சரி, இளையராஜா உச்சத்துல இருக்கிறப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த இடத்தை பிடிக்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட மியூசிக் அமைப்பதல வித்தியாசம் இருக்கு சார். இந்த இருந்து சார். ஆமா. அது ஒரு சிறப்பான நீங்க கேள்வி இப்போ கேட்டது. இப்போ பொதுவா ஒரு தடவை நான் இளையராஜா கிட்ட நான் தயாரித்த ஒரு பக்தி பாடல்கள் ஒரு கேசட் கொடுத்தேன். 3 கேசட் கொடுத்தேன். அவர் அதில் 2 எடுத்துக்கிட்டார், 2 வேறு. இதை எடுத்து சொன்னார், இதை நான் எடுத்துக்கல சார், இதை எடுத்தால் இது என் மைண்டில் வந்து இது என்னை இயக்க ஆரம்பிச்சிடும், இந்த விஷயம் வந்துடும் எனக்குள்ளே, அது வேணாம். அப்படியே என்ன தெரியுது, ஒரு இசையமைப்பாளர் விஸ்வநாதன் சமயம் சொல்லுவார், எனக்கு என்ன தெரியலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, தெரியாதுன்னு தெரியும் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியம், தெரியாததில் போயிட்டு பண்ணு. அதுபோல் ரஹ்மானுக்கு அந்த மியூசிக்கை பற்றி ஒரு பிரஜை உண்டு. பிரஜைன்னா என்ன சொல்கிறேன், என்ன அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு, நாம் ஒரு பாட்டு பாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியூனு அந்த பக்கத்துலேருந்து வருது, இது இதுலேருந்து வருது, அது அதுலேருந்து வருதுன்னு தெரியணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஏற்கனவே பழகின இதை அவாய்ட் பண்ணுவார். தன்னுடைய இசை புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தாகம் பயங்கரமாக உள்ளவர். அதுக்கு என்ன பண்ணுவார் சில சமயம் அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டு இசையிலேருந்து இருக்கிறத வந்து அதை தைவிடுவார்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இதில் புதுமையாக நம்ம இசை இருக்கணும், நம்ம எழுதுறது புதுமையாக இருக்கணும், நம்ம பேசுறது புதுமையாக இருக்கணும் என்று சொன்னால் எல்லோரும் செய்வதை விட்டுவிட்டு நாம் சொந்தமாக சிந்திக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் பேசுவதிலே இருக்கக்கூடிய பாடாவதியானதை கழித்து கட்ட வேண்டும், புதுமையானை முன்னிறுத்த வேண்டும். இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு உண்டு. இது பேசிக் அடிப்படை சிந்தனை ஃபார் அ பர்சன் டு சக்சீட். என்னென்னா, நான் இப்படி தான் இருப்பேன், சும்மா துருத்தி கொண்டு நான் வித்தியாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறது இல்லை, வித்தியாசமாகவே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி செய்யக்கூடியவர் அவர். அதே நேரத்தில் அவர் சினிமாலெல்லாம் பின்னணி இசையெல்லாம் இருந்தார். இளையராஜாவுக்கு கூட இந்த கம்ப்யூட்டரிங்கில் இதில் வந்து புன்னகை மன்னன்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவங்க அப்பாவே இந்த வெளிநாட்டு சோனி அந்த மாதிரி இடத்துலேருந்து கீபோர்டெலாம் வந்து வரவழித்து அதை விற்று அதை வாடகைக்கு விட்டு எல்லாம் கூட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது அவருக்கு பின்னாடி உதவியது. அந்த சோனி கம்பெனியோடலாம் அவருக்கு தொடர்பு வந்தது. ஸோ கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் மியூசிக்கோடலாம் தொடர்பு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரையுலகம் கொஞ்சம் வெறுத்து போய், அவர் இளையராஜா பெரிய அளவில் இருந்த டைமில் வெறுத்து போய் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அந்த விளம்பரங்களுக்கு இசையமைப்பதில் இறங்கினார். இப்போ விளம்பரங்கள் இசை அப்படின்னா என்னென்னா, அந்த விளம்பரங்களுக்கான இசைக்கு நிறையா பணம் கொடுப்பாங்க. விளம்பரங்கள் அப்படின்னா ஒரு விளம்பரம் இங்கே பண்ணால் அந்த விளம்பரம் இந்தியா ஃபுல்லாக வரும், அது பல மொழிகளில் மாற்றப்படும், அப்படிலாம் இருக்குது. அதுக்கு காசும் அதிகமாக வரும், ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் கொடுக்கறது. அதை இவர் வந்து ஒரு 15 செகண்டு வரும் இன்னும் வச்சுக்கோங்களேன், இல்லை 25 செகண்டு, 30 செகண்டு, 40 செகண்ட், இதுக்குள்ளே தான் இருக்கும். அதில் மிக மிக நேர்த்தியான ஒலிப்பதிவில் கூட மிக மிக உயர்ந்த தரத்திலான கொடுக்க ஆரம்பித்தார். அதில் அவருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி அதில் முன்னேறத்துக்கு அவருக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருந்தது. அப்படி வந்தது. அவர் என்ன பண்ணார், ஒரு 3 நிமிஷம் பாடலாக எப்படி ஒரு 25 செகண்டு விளம்பரத்தை உயர்தரத்தில் கொடுப்போமோ அதை 3 நிமிஷம் பாடலில் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது என்ன பண்ணார், அப்போது அந்த காலகட்டத்தில் வேறு ஒரு கண்டம்னேஷன், ஒரு இது கிரிட்டிசிசம் ஒரு இருந்தது. என்னன்னா, இளையராஜா வந்து பாடலாசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது ஆராய்ச்சிக்குரியது. ஆனால் அது அதில் பரப்புனதுக்கு வைரமுத்துக்கும் ஒரு கை இருக்கலாம், ஏன்னா அவர் அங்கேருந்து வந்துட்டார் வெளியில். என்ன பண்ணார் இவர்னா, அந்த பாடல்களெல்லாம் ரோஜாவில் வந்த பாடல்களெல்லாம் கவிஞனுடைய கற்பனைக்கும் எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருந்தது. அதுக்கெல்லாம் சிறந்த இசை, புதுவிதமான இசை, உயர் தரத்திலான இசையெல்லாம் வந்த பிறகு அதில் தமிழில் பெரிய வெற்றி அடைந்தது. இது தமிழில் பெரிய வெற்றி அடைந்திருக்கலாம், அதை ஹிந்தியிலே டப்பு பண்ணி விட்டாங்க. ஒரு டப்பிங் படத்துக்கு இவ்வளவு மகிமை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஹிந்தியில் வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ரோஜா பாடல்கள் இந்திய துணைக்கண்டம் எங்கும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டன. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதற்கு பின்னாடும் ரஹ்மானுடைய மதிநுட்பம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் அந்த பாட்டில் இது தமிழ்நாட்டுக்கு தான் உரியது அப்படிங்கிற மாதிரி தேவாரம் திருவாசகம் அல்லது கர்நாடக சங்கீதம்லாம் வைக்காமல் அந்த இசையை அனைத்து எல்லாருக்கும் எல்லை கடந்து ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இசையை போட்டு கொண்டிருந்தார். அதனால என்னாச்சு, அவர் தமிழை வென்ற மாதிரி ஹிந்திலையும் வெல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அவருக்கு. எப்படி அது முடிஞ்சது? நாம் போடக்கூடிய இசையில் மெட்டில் நம்மளுடைய இந்த பிராந்திய வாடை வீசக்கூடாது, அது வந்து அனைத்திந்திய இதில் இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணாதனால பல்வேறு காரணங்களினால் அவருடைய இசை வெற்றி அடைந்தது. சார், இப்போ வந்து அதே ஏஆர் ரஹ்மான் உச்சத்தில் இருக்கிறப்ப ஒரு ரிலீஜியஸுக்கு என்னால் இசை அமைக்க முடியாதுன்னு சொன்னவர், ஆனால் அவர் டவுன் ஆகப்ப இப்போ பொன்னியின் செல்வன் 2ல் வந்து சிவா ஓம்ட்டு இசை அமைச்சிருக்கார். ஒரு இசையமைப்பாளர் ஜாதி மதம் கடந்தவர். அதே மாதிரி இளையராஜா அதே மாதிரி எதுனா சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போது இந்து, அதாவது இந்திய நாடு அப்படின்னு கேட்டால் இந்துன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நமக்குள்ளே இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரவி எல்லாத்தையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம இந்திய நாட்டில் தான் கிடைக்கும். அந்த இதில் தான் ஊறி இருக்கிறவர் இளையராஜா. அவர் போடார். ஒரு பர்டிகுலர் காலத்தில் அவர் வந்து கவிஞரை பார்த்து நீ என்னை பொட்டு வைக்காத அப்படின்னு சொன்னார். இப்போ பிரைசூடன் அப்படின்னு சொல்லியிருக்கார் வெளியில் பின்னால். அப்போ சொன்னார் இல்லையா, அப்புறம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நீ வந்து அது அம்மாவே தெய்வமெல்லாம் தெய்வமெல்லாம் தெய்வம்தான் தெய்வம், அம்மாவெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி தெய்வம்லாம் சொல்லக்கூடாது, தெய்வம் போல் அப்படி வேணால் சொல்லிக்கலாம்னு அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் சிந்தனை முறைகள். அவர் அப்படி சொன்னார். ஆனால் இவர் மிகப்பெரிய அளவிலே பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வெற்றி அடைந்து விட்டு அதில் ஒரு பெரிய சர்ச்சை என்ன வந்தது அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் சிவபக்தர்கள் சோழர்கள் அதெல்லாம் ஒன்றுமே காணுமே, இது கோவிலே எடுக்கலை, இது எங்கேயோ வேறு வெளிநாட்டில் எடுத்திருக்காங்க இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இப்போது சிவபெருமான் இதை அவர் வந்து பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் சிவபாத சேகரன் என்று தன்னை கூறிக்கொண்டார். சிவனுடைய பாதத்தை சேகர் அப்படின்னா சிகரத்தில் வைத்துக்கொள்வது தான் சேகர். சிவனுடைய பாதத்தை தன்னுடைய முடியில் வைத்து கொண்டிருப்பவர் தான் அப்படின்னு தன்னை சொல்லி கொண்டார். அதுக்கு போட்டிருக்கிறதுக்கு முதல்ல வெற்றி அடைஞ்சிட்டார். இப்போது அவரே வந்து கொஞ்சம் அப்படிலாம் சொல்லக்கூடியவர் அல்ல, இந்து சமயம் சார்பாக பக்தி பாட்டெல்லாம் போடக்கூடியவர் அல்ல மணிரத்னமே. அப்படி இருந்தும் அவரே போட்டிருக்கிறார். இவரும் அதற்கு வந்து துருபத் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப ஃபேமஸாக 2 பிரதர்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டை தான் அவர் வந்து அப்படியே தழுவியிருக்காருன்னு. அதை அப்படி போடாமல் துருபத் தழுவல் துருபத்தை அமைப்பு இருக்குதுன்னு போட்டிருக்கார். அது போட்டு தான் ஆகணும். இது பெரிய படம் வேறு. அவர் மணிரத்னம் சொல்லியிருப்பார், இதனால் நம்ம இன்னும் மகசூல் நம்ம இன்னும் நல்லா எடுக்கலாம், முதல் மகசூலே அதிகமாக இருக்குது, 2வது மகசூல் இன்னும் கூடுதலாக இருக்கும், அதனால எடுத்துக்கலாம்னு போட்டிருப்பார் அவர். இல்லை சார், அவர் நான் எந்த சமயத்துக்கு போட மாட்டேன்னு காலத்தின் சூழ்நிலை அப்படி போட வச்சிச்சு அவரை. இல்லை, நீங்கள் இளையராஜா அப்படிப்பட்டவரா அப்படி இருந்தவரா? இவரையும் அவரையும் கம்பேர் பண்ணி கேட்குறீங்களா? இல்லை, அதை இப்போ தமிழ்நாட்டில், அது இந்திய நாட்டில் நாத யோகம்னு ஒன்று இருக்குது. நாத யோகம்னா வந்து இப்போது அது வந்து சமயங்கள் எல்லாம் கடந்தது. என்ன ஜென்ரலாகவே எல்லாமே மனுஷனே சமயம் கடந்திருக்கிறவன் தான் மனுஷன். மனுஷனுக்கு நம்ம இந்த உடம்பு இருக்குது, இது குண்டலினி சக்தி இருக்குன்றாங்க, இதயம் இருக்குது, இதயத்தில் கடவுள் இருக்குது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. இதுவர் தான் இந்த ஜாதியில் இருக்கிறவனுக்கு தான் இருக்குது, இந்த சமயத்தில் இருக்கிறவனுக்கு தான் இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அதுதான் இந்திய பாரதிய மரபு. அந்த மரபில் வந்தவர் தான் இளையராஜா. அதனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் இடையில் வந்த ஒரு சில விஷயங்களில் அவர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் தப்பாக நினச்சிருவாங்க. சில கட்டுத்திட்டங்கள் இருக்கும், நீ வேறு எவனையும் வணங்கக்கூடாது அப்படின்னா. இப்போ நீங்கள் வரீங்க, வாங்க சார்னா ஐயோ என்ன கும்பிட்டியே அப்படி சொல்லக்கூடாது. வாங்கன்னா நீங்களே என்ன மாதிரி ஒருத்தர் வாங்கன்னு சொல்லுவாங்க. கடவுளை கும்பிடும்போது அது வேற கும்பிடு, இது வேற கும்பிடும். தேசத்தை வந்தே மாதரம்னு சொன்னால் அது வேற கும்பிடும். என் தேசம்தான் எனக்கு எல்லாம் கொடுக்குது, அதுக்கு ஒரு கும்பிடு. தேசத்தை கடவுளாக்குறது இல்லை, தேசத்துக்கும் நன்றியோடு இருக்கிறது. ஸோ நன்றியோடு இருக்கிறது என்ன, கடவுள் மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது என்ன, வெளியில் வந்தவங்களுக்கு வாங்கன்னு சொல்கிறது என்ன, இதெல்லாம் சாதாரணமாக தெரியக்கூடியது. ஆனால் சில பேருக்கு தெரியாமல் போயிடும், இந்த மாதிரி எண்ணங்கள் தெரியாமல் போயிடும். அதனால் அதனால அவர் அப்படி இது நினைச்சிருக்கலாம். இளையராஜா அப்படிலாம் நினைக்க கூடியவர் இல்லை. ஆனா இப்போ சமீபத்துல இயேசு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தால் என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா ரமணர் உயிர் தந்தா அது நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அது ஒரு சொல்லியிருக்காரு அவர். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். இது எங்கே சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டால் கூகுள் தலைமையகத்தில் அமெரிக்காவிலே சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் சொன்னார் சொன்னால் அவர் சொன்னார், நான் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்தேன், எனக்கு நல்ல சிறந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுல இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் சொல்லியிருக்காங்க இயேசுநாதர் 3ஆவது நாள் உயிர்த்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப தகுந்தது அல்ல, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னார். இவங்க இளையராஜாவை கண்டிக்கிறாங்களே தவிர அதை அந்த படத்தை எடுத்தவனை கண்டிக்கலை. இந்த மாதிரி அமெரிக்காலேயும் ஐரோப்பாவிலையும் நூற்றுக்கணக்கான நூல்கள் கிறிஸ்துவ மதத்தை கேள்வி கேட்டு வந்திருக்கின்றன. அதை அவர் ஒன்று பார்த்ததுனால கேட்டுட்டார், அவ்வளவுதான். ஆனால் ரமணர் அவர் நேரடியாக பார்க்கறது, நம்ம நேரடியாக பார்க்குறோம். போய் பார்த்தா ரமண சன்னதியிலன்னா அந்த அமைதி நமக்கு தெரியுது. அதனால் அவர் நம்பர் தான் அதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் வச்சுக்கணும். நம்ம அதை ஒன்று சமயத்தை, கிறிஸ்துவ சமயம் மட்டும் இல்லை, எந்த சமயமாக இருந்தாலும், இந்து சமயமாக இருந்தாலும், வேறு இஸ்லாமாக இருந்தாலும், வேறு பௌத்த சமயமாக இருந்தாலும், எல்லோருக்கும் கேள்வி கேட்கின்ற உரிமை உண்டு. யார் வேணால் கேள்வி கேட்கலாம். அவதூறு, பிறரை வாய்க்கு வந்தபடி திட்டுறது, ஒரு அசிங்கமாக பேசுறது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் தவறு. ஆனால் ஒரு அறிவுபூர்வமான தடத்திலே, உணர்வு பூர்வமான முறையிலே கேள்விகள் எழுப்பலாம் என்பதுதான் பாரதிய இந்தியாவினுடைய ஆரம்பத்திலிருந்தே. யார் வேணால் இதில் பகவத்கீதையில் கிருஷ்ணரை 100 கேள்வி கேட்குறான் அர்ஜுனன். எல்லாம் கேட்ட அப்புறமா அவன் சொல்கிறார், நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், உனக்கு விருப்பமான முறையிலே நடந்து கொள்ளுங்கிறார் கிருஷ்ணர். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே ஆசியாவில் யாருமே செய்யாதது இளையராஜா செஞ்சார், சிம்பொனி அமைச்சார். அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது சார்? இல்லை, சிம்பனி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கம்பேரிசன் இளையராஜா ரஹ்மான். இளையராஜா சிம்பனி போடணும்னு நினச்சார். அவர் போட்ட அந்த ஹவு டு நேம் இட் அப்படில கூட அவர் பாக் கம்ஸ் டு மை ஹோம், பாக்குங்கிற ஒரு பெரிய இவர் இசை மேதை, அவரை தியாகராஜா அப்படின்னு அவர் அதில் பண்ணார். அவருக்கு இசையினுடைய அந்த உன்னதங்கள் குறித்த ஒரு தேடுதல், தியாகராஜ சுவாமிகளாக இருந்தாலும் சரி, பாக் மோசார்ட் அப்படின்னு இருந்தாலும் சரி, அது இருந்தது. இதை அவருடைய பணத்தையே செலவழித்து தான் அவர் அந்த லண்டன் இதில் சொசைட்டியில் அவர் தன்னுடைய இதை செஞ்சார். ஸோ அவர் இன்னொரு விஷயம், இந்த பாக்கு மோசார்ட்டு இதிலெல்லாம் பணம் வராது, ரொம்ப கஷ்டம். ஆக அவர் பணத்தை பற்றி கருதாமல் அந்த மிக உயர்ந்த தன்மைக்கு போனார். ஆனால் ஆரம்பத்திலேயே இதை அறிந்து இருந்தார் ரஹ்மான். அவர் மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி பாப்பு பாடகர்கள் பார்த்திங்கன்னா கோடிகளில் புரளுவார்கள். அப்படி தான் அவங்க அதை பின்பற்றினால்தான் நமக்கும் காசு வரும்னு முன்னாடியே அவர் முடிவு பண்ணிட்டார் ரஹ்மான். அதெல்லாம் நினைக்காததான் ஒரு மிகப்பெரிய இசையினுடைய உன்னதத்தை தொட வேண்டும் அப்படின்னு ஒரு அர்ப்பண உணர்வோடு தான் அவர் எப்படி திருவாசகத்தை தொட்டாரோ அது மாதிரி இதை தொட்டாரோ. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேடுதல் இசையில் இருக்குது. அந்த தேடுதலினுடைய ஒரு தெய்வீக பண்புகளை குறித்து அவருக்கு ஒரு நாடுதலும் இருக்குது இசை வழியாக. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர் சிம்பனின்னு யாரும் எந்த இசையமைப்பாளனும் செய்யாத ஒரு விஷயத்த அவர் செய்யறதுக்கு முற்பட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே அவர் முற்பட்டதே அவருடைய ஒரு மிகப்பெரிய பெருமையை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன் நான். சார், அவர் பெரும்பாலும் அவர் இசையமைச்சு எழுத பாடலாம் அம்மாவை தொட்டு தான் எழுதுன்றி, என்ன பெத்த ஆத்தா அப்படின்ட்டு. ஏன் தாயை பற்றி அவர் எழுதி பாட வேண்டிய காரணம் என்ன சார்? தாய் அப்படின்னா அது ரொம்ப நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது தாய் தான் எல்லாத்தோடையும். இப்போ இந்த உலக மாதாவே தாய் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதில் வைணவர்கள் தாயின்னு சொன்னாங்கன்னா அவள் தான் நமக்கு காப்பாற்றுவா அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு சொல்கிறதுக்கு இவர் தான் சொல்லணும், இந்த அம்மா தான் சொல்லணும், இவன் காப்பாற்றுப்பா பாவம் கஷ்டப்படுறான்பான்னு சொல்லி. அதை மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் தான் கிறிஸ்துவர்கள் கூட மேரி மாதாவை வைத்தது. என்ன காரணம்னா அந்த தாய் இருந்தால் தான் மதத்துக்கே ஒரு பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மேரி மாதா வச்சாங்க. அப்படிலாம் இருக்குது. அதனால் அவருக்கு அவருடைய தாய் மேலே மிகப்பெரிய இது பற்றுதல் இருந்தது. தமிழ் சினிமாலேயே பார்த்தா எம்ஜிஆராக இருந்தாலும் அவர் தாய் மேலே இது இருந்தது. இவர் நம்ம சிவாஜி கணேசனாக இருந்தாலும் அவருடைய தாய் மேலே எல்லை அந்த பாட்டிலேயே வரும். ராஜாமணியனும் அன்னை முகத்தில் நலம் பெற விளங்கும் குங்குமம்னு குங்குமம் எடுத்த படத்தில் அப்படி வரும். அந்த மாதிரி எல்லாம் தாய்க்கு தாய்மைக்கு அடிபணியாதவர்கள் யாரும் கிடையாது. அந்த விதத்தில் அவர் தாய்மை நிறைய தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடியே தாயை பற்றி நிறையா பாடல்கள் இருந்தது. 10 மாதம் சும்மா அன்னையின் ஆணையில் பாட்டு வந்திருக்கு. ஏராளமான தாய்மையை போற்றுகிற பாடல்கள் இருக்கிறது. இவரும் நிறையா அதில் போட்டு அதில் பண்ணியிருக்கார். அதில் அப்படி தான் சொல்லணும். சரி, இப்போ மணிரத்னம், பாரதிராஜா, பாலச்சந்தர், ஆர் சுந்தரராஜன், பாலு மகேந்திரா இப்படிப்பட்ட ஜாம்பவான்லாம் அவர்கிட்ட இருந்ததுனால்தான் நல்ல இசை கிடச்சிது. அவங்க விட்டு போனதுனால அவருடைய டவுனுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கா சார்? இருக்கும். எல்லோரும் சேர்ந்துருந்தால் தான். நான் இப்போ மகேந்திரன், பாலு மகேந்திரா இவங்கெல்லாம் படம் புதிய ஒரு அலை எப்படி வந்தது 1976 புது அன்னைக்கிளியில் புதுவிதமான கதை. அதே மாதிரி மகேந்திரனுடைய முள்ளும் மலரும் அந்த மாதிரிலாம் உதிரிப்பூக்கள். அதே மாதிரி இவருடைய 3ஆம் பிறை இப்படிலாம் நல்ல நல்ல படங்கள் வரும்போது தான் நல்லா அது அமையும். அதெல்லாம் அமைஞ்சிக்கிட்டே வந்தது ரொம்ப நாள். அது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் படம் இயக்குனர் நல்லா எடுத்தால் தானே அவர் முன்னிற்க முடியும். ஆகவே அது உண்மை தான். எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சி தான் திரை இசை என்பது. இப்போ வெற்றிமாறன் கூட விடுதலை நல்ல இசையமைச்சிருக்காரு. திருப்பியும் நல்ல பேர் வந்திருக்கு. திருப்பியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா? அதான் நீங்கள் உச்சத்தை ஆரம்பத்திலே கேட்டீங்க. அதை அதுதான் இப்போ அவங்கள உச்சத்துக்கு வருவார் அப்படிங்கிறத விட அவர் தொடர்ந்து பணியாற்றி விஸ்வநாதன் கூட கடைசியில் கூட பணியாற்றி கொண்டே இருக்கிறேன், அடுத்தது என்னன்னு தான் கேட்பாங்க. அதான் அடுத்தது என்ன, அது எந்த அளவுக்கு பெருசாக வரும் அப்படின்னு நான் கூட ஒரு படம் பார்த்தேன் ஒரு 2 வாரம் முன்னாடி. இதில் தியேட்டரில் பார்த்தேன். அந்த தியேட்டரில் எந்த படம்லாம் சொல்லி நான் இது பண்ணல. படம் நல்ல வெற்றி அடைஞ்ச படம். அது ஒரு புது இசையமைப்பாளர். இந்த இடத்துக்கு இளையராஜா இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நான் நினச்சேன். ஆகவே அந்த பின்னணி அதெல்லாம் எல்லாம் அமைய உலகத்தில் எல்லாமே என்னென்னா அமைவது. அவர் இருக்கார் இன்னும். இவனும் இந்த வயசுலேயும் அவர் இதுவாக இருக்கார், இலகாத்திரமாக இருக்கார், நோய் எல்லாம் பெருசாக இல்லாமல் இருக்கார், உற்சாகத்தோடு இருக்கார். அப்போது அந்த உற்சாகங்கள் எல்லாம் சேருகின்ற பொழுது இன்னொரு இது கிடைக்கும். இது என்னென்னா கடைசியில் எல்லாம் நடக்கிறது பாருங்க. இதெல்லாம் என்னென்னா இறைவனுடைய அருள்னால தான் பல பேர் சேருகிறார்கள். பல பேர் சேர்ந்து அவர்களுடைய நல்ல முயற்சி பரிணமிக்கிறது என்று சொன்னால் அது ஏதோ ஒரு தெய்வீக அருளால் தான் நடக்கிறது. அப்படி நினைத்தால் அவரும் அப்படிலாம் நினைக்கக்கூடியவர் தான். அந்த ஒரு ஞான நிலையில் இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கணும், நல்ல பேரெல்லாம் கூடணும்னா எல்லாருக்கும் கூடும். சார், ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.